எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக தான் போட போகிறோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் பற்றி. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கேக், ஸ்டார், லைட் இதெல்லாம் தவிர ஃபஸ்ட்டாக வர ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் தான். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக சாண்டா கிளாஸ் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அண்ட் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும், சாண்டா கிளாஸ் உண்மையில் இருந்தாங்களா அப்படிங்கிறதும், சாண்டா கிளாஸ் பின்னாடி இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்னு இப்போ இருக்கிற டிபெட்டில் வாழ்ந்த ஒரு ஆள் தான். இப்போ இருக்கிற டிபெட்டு, ஆனால் முன்னாடி அது வேற ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு, அப்போ அங்கே வாழ்ந்த ஒரு ஆள் தான். செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் ரொம்பவே வெல்த்தி ஃபேமிலியில் பிறந்த ஆள். இவரோட அம்மா அப்பா இவரோட சின்ன வயசுல இறந்து போயிறாங்க. அம்மா அப்பா இல்லாததுனால இவர் ஒரு கான்வென்ட்ல தான் சின்னதுலேயே வளர்றாரு. இவர் சின்ன வயசுலேயே கஷ்டங்கள் நிறையா பார்த்து கஷ்டங்கள் தெரிஞ்சு வளர்றதுனால இவருக்கு கஷ்டம், அடுத்தவங்களோட கஷ்டம் உடனே புரியும். அந்த நிலைமையில் இவர் யார் என்ன உதவி கேட்டாலும் உடனே பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். ஸோ ஒரு நாள் இவர் ஜெருசலேம் போகும்போது இவர் நைட்டு தங்குறதுக்காக ஒரு குடிசை வீட்டில் போகிறாரு. ஓகே, அவங்களும் இடம் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த குடிசை வீட்டில் ஒரு அப்பாவும் மூணு பொண்ணுங்கள் இருக்காங்க. அந்த அப்பா செயின்ட் நிக்கோலஸில் சொல்கிறாங்க, இதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை கேட்கும்போது அந்த செயின்ட் நிக்கோலஸோட மனசு ரொம்பவே உருகி போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் செயின்ட் நிக்கோலஸ் டிபெட் போகிறாரு. அவரோட ஊர் போயிட்டு அண்ட் அங்கே இருந்து அவரோட சொத்து எல்லாமே விற்று அந்த எல்லா காசையும் கோல்டு காயினை மாற்றி மூணு சாக்ஸில் போட்டு அன்னைக்கு நைட்டு வந்து இந்த குடிசை வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு மரத்தோட கீழே மூணு சாக்ஸும் கட்டி போடுறாங்க. மார்னிங் வந்து அந்த மூணு பொண்ணுங்களும் அந்த சாக்ஸ் எடுக்கிறாங்க. உள்ளே திறந்து பார்க்கும்போது ஃபுல்லாக கோல்டு காயின். அந்த அப்பா நினைக்கிறாங்க கடவுள் கொடுத்த கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு. பட் அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க என்னென்னா, இது ஒரு ஆள் வந்து தான் கட்டி வச்சாங்க. ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கொஞ்சம் தாடி நிறையா வச்சுட்டு ஒரு ஆள் வந்து கட்டிட்டு போனது நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ தான் அந்த அப்பா நினைக்கிறாங்க ஓ இது செயின்ட் நிக்கோலஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவர் இப்படி பண்ணுறது அந்த ஜெருசலேம் ஃபுல்லும் இவர் ஃபேமஸ் ஆகுறாரு. ஜெருசலேம் மட்டும் இல்லாமல் இவரோட ஊர்லேயும் இவர் நிறையவே ஃபேமஸ் ஆகுறார். டிபெட்டில் நிறைய ஃபேமஸ் ஆகி அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்க எல்லாமே இதே மாதிரி கொடுக்குறதுனால இவரை ஒரு போப்பாக அறிவிக்கிறாங்க. ஓகே தானே? அப்போ கூட இவருக்கு சர்ச்சில் வர டொனேஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாவப்பட்டவங்களுக்கு தான் இவர் டொனேட் பண்ணுவார். ஸோ இவர் மக்களிடையில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். கடைசி வரைக்கும் தனக்கென எதுவும் சேர்த்து வைக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து இறந்து போன ஒரு ஆள் தான் செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு ஆள். ஓகே, டிபெட்டில் இவர் ஃபேமஸ் ஆனார், ஓகே, ஜெருசலேமில் ஃபேமஸ் ஆனார், ஓகே. இவர் இந்த உலக ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிற காரணம் என்னென்னா கொக்கோ கோலா தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19th century சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அண்ட் அது எதுக்கு அப்படின்னா அவங்களோட ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக. நீங்கள் பார்த்தா தெரியும் சாண்டா கிளாஸோட கலர் என்னென்னா ரெட் அண்ட் ஒயிட் தான். சாண்டா கிளாஸ் ஜெருசலேமில் போய் அவங்க அந்த காசு வச்ச போது அந்த சாண்டா கிளாஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸு க்ரீன் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற சாண்டா கிளாஸ் என்னென்னா ஒயிட் அண்ட் ரெட்டில் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொக்கோ கோலா தான். கொக்கோ கோலாவோட லோகோவும் இந்த சாண்டா கிளாஸோட லோகோவும் சிமிலர் தான். என்னென்னா ரெட் அண்ட் ஒயிட் நீங்கள் பார்த்தா தெரியும். எதுக்கு அப்படின்னா இந்த கொக்கோ கோலாவை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக தான் அவங்க சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. உலக ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிறதுக்கும் கொக்கோ கோலா தான் காரணம். சாண்டா கிளாஸ் எப்படி கிறிஸ்மஸுக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே கான்செப்ட் இஜிப்தில் சுற்றிட்டு இருந்தபோது அங்கே உள்ள ராஜா என்ன பண்ணாங்க அப்படின்னா, செயின்ட் நிக்கோலஸ் டே அப்படிங்கிறது December 6th இருந்துச்சு. அதாவது December 6th அவர் இறந்த நாள், அதுதான் செயின்ட் நிக்கோலஸ் டே அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. சாண்டா கிளாஸை கிறிஸ்மஸ்குள்ளே கொண்டு வந்தது இஜிப்டில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லும் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வர மாதிரி பண்ணாங்க. இவ்வளோதான் சாண்டா கிளாஸோட ஒரு சின்ன கதை அப்படிங்கிறது. கிறிஸ்மஸ் கிஃப்டாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.